லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? லக்னாதிபதி நல்லா இருந்தால் அவருக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ திரிகோணத்தில் ஒரு கிரகங்கள் இருந்துட்டாலே அது ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்கள். அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ லக்னத்துக்கோ அல்லது காலப்புரசனுக்கோ அஞ்சு ஒன்பதில் இருந்தால் நீங்கள் ஒரு கோவிலுக்கு குத்து விளக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். ஏன் சூரியன் வந்து அஞ்சு ஒன்பதில் இருந்தால் பாவக கார நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்தான் ஒரு குழந்தை பிறப்புக்கு முக்கிய காரணமாக பங்கு விளைவிக்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்தை லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. சூரியனுக்கு அஞ்சாம் இடத்தை நீங்கள் பார்த்தும் என்ன குழந்தை பிறக்கும், எப்படி எவ்வளவு காலகட்டங்களில் பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஐயா ஒவ்வொரு விஷயங்களையும் மிக சிறப்பாக அவர் ப்ரிப்பேர் ஆகி மிகவும் சிறப்பாக வந்து இங்கே பேசியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச லக்னத்துக்கு, மேச லக்னத்தில் யார் நீச்சம்? சனி நீச்சம். பத்துக்கும் பதினொன்று கூடையவர் அங்கே நீச்சமாகிறார். அப்போ அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறாரு, அவரே லாபஸ்தானாதிபதியாகவும் ஆகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் ஆகிறார். அப்போ ஒரு தொழில் விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்யும்போது அவங்க சிறப்பாக இருக்கும். மேச லக்னமாக இருந்தாலும் சரி, மேச ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு மூணு சொத்து இருந்தே ஆகணும். மூணு சொத்து இருந்தே ஆகணும், இல்லைன்னா வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்குவாங்க. அங்கே சனி நீச்சம் நீச்சம்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம், மைனஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ப்ளஸ்ஸும் சொல்லணும். அங்கே யார் உச்சம்? சூரியன் உச்சம் அடைகிறார். அப்போ சூரியன் உச்சம் அடையும் போது அந்த குடும்பம் அங்கே பிரபலமானதாக இருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்த தாத்தாவோ அப்பாவோ மிக பிரபலமானவங்களாக இருப்பாங்க. பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு கடைக்கோடியில், ஊரோட கடைக்கோடியில் போய் கேட்டாலும் அந்த குடும்பத்தை பற்றி ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். மேச லக்னம் அப்படி இருக்கும். அதே போல் ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் யார் உச்சம்? சந்திரன் உச்சம். அங்கே சந்திரன் உச்சமாகும் போது தாயார் பற்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா ரிஷப லக்னமோ ரிஷப ராசியோ ஒரு நாளாவது மாற்றுத்தாயின்னு சொல்லக்கூடிய இங்கே இடத்துல வளர்ந்துருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு கட்டத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாம். அதோட உருவங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கே நீங்களே ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ அதே போல் மிதுன லக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். மிதுன லக்கணம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடு, ஒரு கார்னர் வீடு, ஒரு வளைவில் நாம் கட்டம் போடும் போது கூட ஒரு வளைவு போடுறோம். அப்போ அந்த மிதுன லக்கணத்துக்காரங்க ஒரு இடத்துல வளைஞ்சி தான் போக வேண்டியதாக இருக்கு. மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, அதில் யாரும் உச்ச நீச்சம் இல்லை. அது கணக்கன் வீடு. அப்போ ஒரு கணக்கன் எங்கே கணக்கு பார்ப்பாங்க? பணம் இருக்கிறவங்கள்ட்ட கணக்கு பார்ப்பாங்க, ஒரு பெரிய தொழில் செய்கிறவங்கள்ட்ட கணக்கு. அதுக்கு ஏழாவது வீடு பாருங்கள், குருவோட வீடாக இருக்கும். அப்போ பெரிய பொருளாதாரம் இருக்கிறவங்கள்ட்ட இவங்க கணக்கு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் ரெண்டு குருவுக்கு நேராக ஏழாவது வீடு புதனோட வீடை வச்சாங்க. அப்போ அந்த மிதுன லக்னமும் மிதுன ராசியோ இருந்தால் அவங்க பிரபஞ்சம் அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும் ஒரு விஷயத்தை,
முன்கூட்டியே ஒரு குழந்தை ரூபத்திலையோ ஒரு பெரியங்க ரூபத்திலையோ ஏதோ ஒரு வகையில் அந்த மிதன லக்கணத்துக்கு சொல்லும். கடகத்தில் யார் நீச்சம், யார் உச்சம், குரு உச்சம், யாருக்கெல்லாம் கடகத்தில் குரு இருக்கோ அந்த காலகட்டத்துக்கு கோச்சார குரு வரும் காலத்தில் அந்த குடும்ப தலைவருக்கு, இப்போ பசங்க ஜாதகத்தில் இருக்கு, பசங்க ஜாதகத்திலேயோ பிள்ளைங்க ஜாதகத்திலேயோ குரு உச்சமாக இருக்கு. எல்லோரும் என்னம்பாங்க, அப்பாவுக்கு பெரிய யோகத்தை தரும், அதை தரும், எல்லாம் தரும். வேணா அந்த இடத்துல அப்பாவுக்கு ஒரு கண்டத்துக்கு நிகரான சம்பவத்தை கண்டிப்பாக தரும், சரிங்களா? அப்போ கடக ராசியில் குரு இருந்தால் கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கும். கடகத்தில் யார் நீச்சம், செவ்வாய் நீச்சம், லக்னாதிபதியை காலப்புரசனுக்கு லக்கணம்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியை அங்கே நீச்சம் அடைகிறார். கடகராசிக்காரங்களும் தாய்ப்பற்று இல்லாத, தாயை பற்றி பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக தரும். அதாவது கடகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் தனக்கு தகுந்தார் போல தன்னை மாட்டிக்கொள்ளும், ஆளுக்கு தகுந்தாப்பில் பேச சொல்லும், மற்றவங்களை ஊக்குவிக்கிறதுலையும் மற்றவங்களை தட்டி கொடுக்கறதுலையும் இந்த கடகராசி மிக மிக பங்கு வகிக்கு. அடுத்தது சிம்மம். எல்லாருமே சிம்மம் என்னம்பாங்க, ஐயா கூட சொன்னார், சிம்மம் வந்து தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கக்கூடியது, முன்னாடி போய் உட்காரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தரும். வேணா அந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடு என்ன வீடு, சனி பகவானோட வீடு. எல்லாத்துக்குமே ஏழாம் வீடு பாருங்கள், ஆப்போசிட்டான வீடு தான் அமையும், எதுக்குமே சாதகமான வீடாக அமையாது. அப்போ கலத்திரம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்குங்கிறது அது அடுத்த விஷயம், எப்படிங்க? அப்போ இவங்களோட பேச்சை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க கலத்தரம் தன்னோட பேச்சை வச்சிக்க மாட்டாங்க, சிம்ம ராசிக்காரங்களோட பேச்சை வச்சிக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட்டு தொழில் செய்யலாமா, செய்யக்கூடாது, இது எல்லாருமே சொல்லலாம். சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்தே தீரணும். ஒரு வீடு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வீட்டை பற்றிய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வாஸ்து தோசை இருக்கா அப்படிங்கிறத அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகம் பார்க்க போகிற இடத்துலையே இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் அந்த சிம்ம ராசி தன்னை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் 7, 8, 9 அப்பாட்ட அதிகமாக நெருக்கம் இருக்காது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னத்துக்காரங்க அப்பாட்ட அதிகமாக நெருக்கம் இருந்தாலும் அப்பாவுக்கு பாதிப்பை தரும். இவர் பிறந்த காலகட்டத்தில் கூட சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கண்டிப்பாக அவர் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அனுபவிச்சே இருக்கணும், கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும் இவர் பிறந்த காலகட்டத்தில். அப்போ அதே போல தான் சிம்ம ராசி இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியில் யார் உச்சம், யார் நீச்சம், புதன் உச்சம், சுக்கரன் நீச்சம். அப்போ சுக்கரன் நீச்சம், சுக்கரன் ரெண்டாம் இடத்துலையோ, சுக்கரன் லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், சுக்கரன் லக்னத்திலையோ, சுக்கரன் ரெண்டாம் இடத்துலையோ, சுக்கரன் நீச்சமாயிருந்தாலோ, சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தாலோ, கண்டிப்பாக அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை தருகிறது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஐயா சுக்கரன் வந்து லக்னத்தில், சுக்கரன் ரெண்டாம் இடத்துல, எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். சுக்கரன் உச்சம், சுக்கரன் நீச்சம்,
எப்படி இருந்தாலும் அது பிரச்சனையே தருது. வேணா சுகமான வாழ்க்கையை தரும். சுக்கரன் உச்சமாக இருந்தால் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் நல்லா தரும். ஆனால் இங்கே கடத்தரத்தில் ஒரு பிரச்சனையை தந்து ஒரு பிரிவினை தந்து தான் சேர்த்து வைக்குது. அதே போல் துளாராசியில் சூரியன் நீச்சம், சனி பகவான் உச்சம். இப்போ யாரெல்லாம் அப்பா மகன் ஒட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழில் சரியாக அமையாது. அப்பா மகன் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி மாரி பழகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தொழில் சிறப்பாக இருக்காது. தொழில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு அப்பா மகன் சேர்ந்திருக்க முடியாது. இந்த காரணம் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரீசன் வேணுமா ஐயா? அதெல்லாம் இல்லை. ஒரே இடத்துல துலாம் ராசியிலேயே நீங்கள் எடுத்துக்காங்க. சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல சனி பகவான் நீச்சம், மகன் சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சம், அவரே தொழில்காரகன். சரிங்களா ஐயா? வாங்க. அப்ப சூரியன் உச்சமடையக்கூடிய இடத்துல சனி பகவான் நீச்சம், சனி பகவான் உச்சமடையக்கூடிய இடத்துல சூரியன் நீச்சம். அப்ப தொழில் யாருக்கெல்லாம் நல்லா அமையுதோ அவங்க அப்பா மகன் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே வீட்டில் இருக்க முடியாது. இருந்தாலும் பிரச்சனையே தரும். இதே விருச்சிக ராசி, விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம். விருச்சிக ராசி பாருங்கள், தன்னை வழி நடத்திக்கும், தன்னை வழி நடத்திக்கும். மற்றவங்களுக்கு அது ஒரு தலைமை ஸ்தானத்திலிருந்து மற்றவங்களை வழி நடத்தும். ஆனால் இது தனக்குரிய இடத்துல கோட்டையை விட்டுரும். தனக்கு ஒரு முடிவுன்னு எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் கோட்டை விட்டுரும். தனக்கு ஒரு தொழிலை நிர்ணயிச்சிக்கும் போது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் விட்டுடுவாங்க. மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லும் போது அவங்க எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் தனுசு ராசி தனுசு லக்கணம். அப்போ இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் பாருங்கள், ரெண்டில் யார்? இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் லக்னாதிபதியே அங்கே ரெண்டில் போய் நீச்சம் அடைகிறார். ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் அமைகிறது, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ குடும்பம் அமைகிறதுல கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்கும். இல்லை நல்லா அமைஞ்சிருச்சு, எங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை நடு வாழ்க்கையில் மத்தியில் வந்துடும். காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அந்த ரெண்டில் போய் மகரத்தில் போய் பத்தில் உச்சம் அடைகிறார். அதே போல தான் செவ்வாய் உச்சம் அடைஞ்சாலும் நீச்சம் அடைஞ்சாலும் ஆட்சி பெற்றாலும் எந்த ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ லக்னத்துக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்களேன், லக்னத்துக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முயற்சிகள் தடைபட்டுத்தான் வெற்றி பெறும். காலபுரசனுக்கு மூணு யாரு? புதன். அவருக்கும் அவருக்கு பகையா? செவ்வாய்க்கு புதனுக்கு பகைங்களா? அப்ப அதுபோல தான் இருக்கும். எல்லாரும் என்னம்பாங்க, செவ்வாய் உச்சம், நீங்கள் சொத்து மேலே சொத்து வாங்கலாம், நாலு சொத்து வாங்கலாம், அஞ்சு சொத்து வாங்கலாம், எல்லா சொத்துலேயும் ஒரு வில்லங்கம் இல்லாத இருக்காது, ஒரு கையெழுத்து பிரச்சனை இல்லாத இருக்காது. இந்த தனுசு தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது கோதண்ட வீடு. கோதண்ட வீடு அப்படின்னாவே அவங்களுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். தனுசு ராசி தனுசு லக்கணம் மனசறிஞ்சு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டா அவங்க அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே போல் மகர ராசி மகர லக்கணம், அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம், குருங்கிற ஒரு நீச்சம். அங்கே குழந்தை ஸ்தானம், குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க கால சூழ்நிலைகள் முடியும் வரை
அவங்க ஆயுள் உள்ள வரை மகர ராசி மகர லக்கணம் குழந்தைகளை பற்றி மட்டும்தான் சிந்தனை இருக்கும், வேற சிந்தனையே இருக்காது. அல்லது பொருளாதாரத்தை பற்றி இருக்கும். இவங்க கம்மியாலாம் ஆசைப்பட மாட்டாங்க. மகர ராசி மகர லக்கணம், ஐயா சொன்னார் நிறையா ஜாதகங்கள் மகரத்துக்கு நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் இந்த மகர ராசி மகர லக்கணம் நல்லா பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ஒரு காதல் கிராஸ் ஆகாத இருக்கவே இருக்காது. அந்த குடும்பத்திலையாவது காதல் கல்யாணம் செஞ்சவங்க இருந்தே தீருவாங்க. நான் பார்த்த ஜாதகத்திலையும் நாங்கள் ஆய்வு செய்த ஜாதகத்திலையும் அந்த மகர ராசி மகர லக்கணம் கண்டிப்பாக ஒரு காதலை தருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நடு நட்சத்திரம் அப்படிங்கக்கூடியது திருவோணம், சந்திரனோட நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அது எல்லாம் ஒரு ஏமாற்றத்தையும் இடமாறி வந்தவங்களையும் சொல்லும். அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவங்கெல்லாம் காதல் வலையில் ஒரு ஏமாந்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு கலத்தரத்தினால ஏமாந்தவங்களாக இருக்கணும். 10 ஏக்கராக இருக்குன்னு சொல்லி பொண்ணை கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் பார்த்தா 5 ஏக்கரா தான் இருக்கும், 5 ஏக்கராலையும் 4 பேர் அன்னதம்பிங்க இருப்பாங்க. இப்படி ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கும் வாழ்க்கை, ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை தரும். அதே போல் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐயா செவ்வாய் எங்கெங்கே இருக்கும், செவ்வாய் எங்கெங்கே ஆட்சி பெறார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மேஷம் விருச்சகம் ஆட்சி பெறாரு, எங்கே உச்சம் பெறாரு, மகரம், எங்கே நீச்சம் பெறாரு, கடகம், எங்கெங்கே அவரோட நட்சத்திரங்கள் இருக்குது, ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம். இந்த செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த நேரத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா பயங்கரமான வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த செவ்வாயோட நட்சத்திரமோ செவ்வாயோட ஆட்சி உச்சம் பெற்ற இடமோ நீச்சம் பெற்ற இடமோ அந்த ராசி லக்கணத்துக்காரங்க இந்த டைமை பற்றி கரெக்டாக பேசுவாங்க. நான் இந்த டைமுக்கு ஒன்று வர சொன்னல ஏன் வரல அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அவங்க அதை ரூல்ஸை கடைபிடிக்க முடியாது. மதிப்புக்குரிய ஐயா தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்தது கும்பராசி கும்பலக்னம். கும்பராசி கும்பலக்னம் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். கும்பராசியோ கும்பலக்னமோ இருக்குன்னு வைங்களே, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கோவில் இருக்கணும். கலசம் எங்கே இருக்கும், கோவிலில் தான் இருக்கும். கலசம் எங்கே இருக்கும், உயரத்தில் இருக்கும். இவங்க தன்னைத்தானே உயர வச்சுக்குவாங்க, அவங்க மனசுக்குள்ளே அவங்க உயரம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதுக்குள்ளே தானியங்கள்லாம் கொட்டி வைப்பாங்க. தானியம் இருக்கா பொன் பொருள் இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. மேலே கலசம் வைப்பாங்க, அது மேலே இருந்து தீர்த்தம் போடுவாங்க, தீர்த்தம் வாங்கிக்குவோம், இப்படி எல்லாம் இருக்கும். ஐயா அடுத்தது நீங்கள் தான் பேசணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்களா பின்காலத்தில் தான் அதெல்லாம் உதவும். எதுக்காக தானியங்கள் கொட்டு வைக்கிறாங்க கோபுரத்தில் சொல்லுங்க, தானியம் ஏன் கொட்டி வைக்கிறாங்க,
தானியங்கள் அப்படிங்கிறது நவகிரகத்துக்கும் தானியம் வச்சு தான் நாம் வந்து ஒரு பூஜை போடுறோம். இதையே அறிவியல் ரீதியாக எல்லாம் பார்த்துருக்குறாங்க, ஏன் தானியம் கொட்டுறாங்க அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஒரு தண்ணி வந்தோ ஒரு இடி தாங்கியோ ஏதோ ஒன்று பண்ணி எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த தானியம் கிடைக்காத இருந்துட்டால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, அது அந்த அந்த தானியங்கள் இருக்கும்போது இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்களாட்டிருக்குது. அந்த தானியத்தை விதவச்சு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தானியங்கள் கொட்டி வைக்கிறதாக அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க பின்காலத்தில் யோகப்பட்டவர்கள், கும்பல் அக்கணம் கும்பராசி. ஆரம்ப காலத்தில் பிடிவாதங்கள் இருக்கும், பிடிவாதம் வாக்குவாதம் இது எல்லாமே இருக்கும். கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க தனக்குத்தானே அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாதான் அது சிறப்பாக இருக்கும். இன்னொருத்தர் பேச்சை கேட்டு அவர்கள் எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க கும்பராசி கும்பலக்கணம். அப்போ பின்காலத்தில் யோகம் பெற்றவர்கள் கும்பராசி கும்பலக்கணம். அதே போல் இந்த மீனராசி மீனலக்கணம். மீனராசியில் சுக்கரன் உச்சம், புதன் நீச்சம். இதே நான் மீனத்தில் புதன் நீச்சமானவங்களை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சிருக்கிறார், புதன் நீச்சம் பெற்றவர்கள். அப்போ எப்படி புதன் நீச்சமானவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே கேள்விகள் வரும். ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எந்த பாவமும் நல்லா இருக்கணும், அது உத்தியோகம். புதன் கெட்டு போயிட்டார்னு சொல்லிட்டேன். செவ்வாய் சூரியன், ஆ சரி, அது நல்லா இருக்கணும். என்ன பாவகம் நல்லா இருக்கணும், 11 பாவகம் நல்லா இருக்கணுமா? ம், ஐயா 12 பாவங்களாங்க ஐயா? ஆ, அப்போ அடிப்படைன்னு சொல்லக்கூடியது 2 இடம். 4 பாவகம் என்பது உயர்கல்வி. மேற்கல்வி அப்படிங்கிறது ஒரு பாவகத்துக்கு 9 பாவகம், ஒவ்வொரு பாவகத்துக்கு 9 பாவகம் சிறப்பாக இருந்துட்டால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இப்போ ஒருத்தருக்கு 3 பாவகம், 3 பாவகாதிபதி கெட்டு போய் 3-9 அதிபதி நல்லா இருந்தா அப்படின்னா அண்ணன் தம்பியோட அந்யோன்யம் நல்லா இருக்கும். 4 பாவகத்தோட அதுக்கு 9 சாணாதிபதியான அந்த அதிபதி நல்லா இருந்தால் அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள். ஒவ்வொரு பாதகத்துக்கும் எனக்கு பொருளாதார இல்லை, குடும்பம் அமையல இப்படின்னு சொல்லக்கூடியங்க அந்த 2-9 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 9 அதிபதி வழிபட்டு இருந்தால் அவங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் பாக்கிய ஸ்தானம் நல்லா இருந்தால் அவர்கள் எல்லா முயற்சிகளிலையும் வெற்றி பெறுவார்கள். அப்போ புதன் நீச்சம் பெற்றவங்க படிப்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வரும், ஒரு கையெழுத்து பிரச்சனை வரும். மதிப்புக்குரிய ஐயா பிரசன்ன ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் வரக வருக என வரவேற்கிறோம். அப்போ மீனராசி மீனலக்கணம். இது போல தான் இருக்கும். மீனராசி மீனலக்கணம் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பார்த்துக்காங்க. என்னம்பாங்க அதோட சிம்பிள் வந்து மீன். இந்த தலை இந்த பக்கம் இருக்கும், வால் இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு மீனுக்கு அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கும். அதில் மீனராசி மீனலக்கணம் தன் குடும்பத்தில் ஒருவர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்க மாட்டார்,
மீனராசி மீன லக்னத்துக்காரரோட அப்பா அம்மா அதுபோல தான் இருப்பாங்க. மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் வாழ போகிறாங்க அப்படின்னாலும் அதுவும் அதுபோல தான் இருக்கும். மீனராசி மீன லக்னமாக தனிக்கூடத்திலும் வச்சுருங்க. மீன் கூட்டமாக தானே இருக்கும், கூட்டு குடும்பத்தில் தானே வாழும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை, கல்யாணம் பண்ணோன்னு தனி கூடத்தில் வச்சுட்டா எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா மீன் தன்னோட இறைக்காக தன்னோட குஞ்சுகளையே சாப்பிட்ரும், இறை கிடைக்கலங்கும் போது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே பிடிவாதமும் வாக்குவாதமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 12 லக்னத்துக்கும் மிகவும் சிறப்பாக நமது தமிழ்ச்சன் வெங்கடேசன் ஐயா அவர்கள் சிறப்பாக பேசி நல்ல ஒரு ப்ரிப்பேரோடு வந்து மிகவும் புதிய தகவல்களை கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி பாராட்டை சொல்லி மதிப்புக்குரிய ஐயா மூத்த முன்னோடி சௌரியராஜன் ஐயா அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.